மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க நிறைய பேர் நானும் பார்க்குறேன் எல்லாரும் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க போடுறது ஓகே சின்ன குழந்தைங்க ஒரு பதினஞ்சு வயசு புள்ள பன்னெண்டு வயசு புள்ள ஏன் மூணு வயசு குழந்தை கூட கண்ணாடி போட்டுருக்குறது நான் பாக்குறேங்க ஆக்சுவலி இந்த கண்ணாடி போட்டிருக்கவங்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுங்க அதாவது போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் ஜாஸ்தி இந்த வருஷம் இருந்ததை விட அடுத்த வருஷம் கண்டிப்பா தான் இருக்கும் அதே மாதிரி கண்ணாடி போட்டவங்க கழட்டி போட்டதா சரித்திரமே இல்லைங்க கண்ணாடி போட்டவங்க இந்த பவர் பத்தலைங்க இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணணும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போட்டுட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ குழந்தைங்க வந்து பாருங்க இப்போ நாங்களாம் வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கார்ட்டூன்ல நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மிக்கி அண்ட் டொனால்டு அந்த கார்ட்டூன் ஹீமேன் அந்த கார்ட்டூன் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாம் அண்ட் ஜெரி அந்த கார்ட்டூன் ஆக்சுவலி நாங்க பார்த்த டாம் அண்ட் ஜெரி அந்த ஹீமேனே இப்பயும் வருது என் குழந்தையோட சேர்ந்து நான் உட்காந்து பார்ப்பேன் மிக்கேன் டொனால்ட் வர்றது இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த ஹீமேனும் டாம் அண்ட் ஜெரியும் எங்க பையனோட நான் உட்காந்து பார்ப்பேன் சோ அதே தான் திரும்பி வரும் நாங்க சின்ன வயசுல பார்த்தது அது இல்லாம இப்ப பிள்ளைங்களுக்கு எவ்வளவு கார்ட்டூன்ஸ் எத்தனை என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் அது வாரத்துல ஒரு நாள் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள் கார்ட்டூன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இந்த கார்ட்டூன் பாக்குறதுக்கு இப்ப இருக்க மாதிரி ஏகப்பட்ட கிட்ஸ்க்கு என்டர்டெய்னிங் சேனல்ஸ் அப்படின்றது கிடையாது சேனல்ஸ் ரெண்டாவதுங்க பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுது எல்லா பிள்ளைங்களோட பேரண்ட்ஸும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆண்ட்ராய்ட் போன் குழந்தைங்க கிட்ட கொடுத்துடுறாங்க அது சாப்பிடணுமா சோட்டா பீம் போட்டாதான் மேடம் சாப்பிடுது அப்படின்னு நிறைய மதர்ஸ் வந்து என்கிட்ட சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க பேசும்போது குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணதுன்னு குழந்தைகிட்ட போன குடுத்துறோம்னு சொல்றேன் ஏன் மேடம் குழந்தைங்களுக்கு போனை கொடுக்குறீங்க அப்படின்னா அப்பதான் மேடம் அது கம்முன்னு இருக்கும் அப்படின்னு பத்து கிளையன்ஸ் வராங்க அப்படின்னா அதுல ஒன்பது கிளைண்ட்ஸ் ஒன்பது பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட போன கொடுக்குறவங்கள நாங்க பாக்குறோங்க ஒருத்தவங்க தான் கொடுக்க மாட்டாங்க அந்த ஒருத்தவங்க யாருன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு வர மாட்டாங்க புரியுதுங்களா சோ இப்ப குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல நோன்றது அப்படின்றது ஜாஸ்தியாச்சு சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி கார்டூன்ஸ் பாக்குதுங்க கொஞ்சம் பெரிய பசங்க கேம் அகைன் அதுல ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் அந்த பசங்க விளையாடும் போது நம்மளுக்கு ஒரு பயம் வருது ஏ அட்ரா 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 என்னென்ன மாதிரி பேசுறாங்க ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைண்டோட குரியாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பப்ஜி எல்லாம் நடுவுல பேன் பண்ணாங்க அகைன் திருப்பி என்னன்னு தெரியல இப்ப திருப்பி பிள்ளைங்க விளையாடுறாங்க அது எதாவது மாடிஃபைடு வேர்ஷன் மாதிரி எதாவது கொடுத்தாங்களோ என்னன்னு தெரியல குரியாலிட்டி எல்லாம் கம்மி இருக்கா மாதிரி ஆக்சுவலி இந்த மாதிரி ரொம்ப வந்து பிள்ளைங்க குரூயில இந்த டபிள்யூ டபிள்யூ எஃப்லாம் வந்து இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து இப்ப எங்க வீட்டுல பிள்ளைங்க பாக்குறாங்கன்னு நான் போய் ஆஃப் பண்ணிடுவேன் ஏன்னா அது அப்படியே அடிச்சுப்பாங்க அதனால இதெல்லாம் வந்து பாருங்க நம்ம மைண்டோட குரூலாலிட்டியை வந்து அதிகப்படுத்துங்க குழந்தைங்களுக்குள்ள முரட்டுத்தனம் அப்படிங்கிறத நிறையவே அதிகப்படுத்தும் இப்ப இது எல்லாத்தையும் மேல பிள்ளைங்க மணிக்கணக்கா இந்த போன நோண்டுறாங்க பார்த்தீங்களா இதனால என்ன ஆகுது பார்வை குறைபாடுகள் வரதா செய்து ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு நேரத்துக்கு மேல பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்க வாங்குங்க இதை ஃபர்ஸ்ட் விஷயமா செய்யுங்க ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கேட்டா சில பயிற்சிகள் இருக்குங்க கண்ணுக்கான பயிற்சிகள் இப்ப உங்க குழந்தைங்க ஆல்ரெடி கண்ணாடி போட்டுட்டு தான் இருக்காங்க அது கிட்ட பார்வையானா இருக்கட்டும் தூர பார்வையானா இருக்கட்டும் சோ அதாவது எய்த கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் எது பிள்ளைங்க போட்டு இருந்தாலும் பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க டெய்லி கண் பயிற்சி அப்படின்றது பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த கண் பயிற்சி என்ன அப்படின்னா திராடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திராடகம் அப்படின்றது என்னன்னாங்க ஒரு கேண்டில் ஏற்றி வச்சிடணும் கேண்டில் ஏத்தி இப்ப நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன்னா எதிர்க்க கேண்டில் ஏத்தி வச்சுட்டு அந்த கேண்டிலேயே கண்ணு சிமிட்டாம நான் அப்படியே அந்த கேண்டிலோட ஜுவாலா இருக்கு பாத்தீங்களா அந்த ஏரியர் அந்த ஜுவலாவே பார்த்துட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் பாக்கணும் கண்ணை வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஒரு நிமிஷம் திருப்பி பார்க்கணும் திருப்பி ரெஸ்ட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி இந்த பயிற்சி ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த இந்த நெத்தி பொட்டு ஆக்னி சக்கரம் சொல்லுவாங்க இந்த ஆக்னி சக்கரத்தை அப்படியே பாக்குற பயிற்சி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கணும் திருப்பி ஒரு நிமிஷம் அதே மாதிரி மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் பார்க்க சொல்லுங்க அதுக்கப்புறம் மூக்கு நுனியை பாக்குற பயிற்சி இது பாருங்க இப்படியே மூக்கு நுனியே பார்க்கணும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் ஒன் மினிட் ரெஸ்ட் திருப்பி ஒன் மினிட் அந்த மாதிரி த்ரீ டு ஃபைவ் செகண்ட்ஸ் சாரி த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஓகேங்களா இந்த மூணு பயிற்சி செய்யணும் இந்த மூணு பயிற்சி செஞ்சாலே ஓரளவுக்கு போதுமானதுங்க ஓகேவா சோ திராடகம் போட்டு மூக்கு நுனி இந்த மூணு பயிற்சியை ரெகுலரா செய்ய சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்களானா நாங்க யூஸ்வலா சொல்றது ஒண்ணுதாங்க அதாவது பீட்டா கேரட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கணும் இதுக்கு வந்து பாருங்க கிழங்கு பிள்ளைங்களுக்கு டெய்லி ஒரு கிழங்கு கொடுங்க அந்த ஒரு கிழங்கு வந்து டெய்லி சாப்பிடுற மாதிரி பண்ணிக்கோங்க அகைன் அதை வந்து பொதுவா கிழங்கு நம்ம எப்படி கொடுப்போம் வேக வச்சு அப்படியே கொடுப்போம் சிலர் வந்து வேக வச்சு அதுல கொஞ்சம் வெள்ளம் போட்டு கொடுப்பாங்க சிலர் வேக வச்சு கொஞ்சம் சக்கரை போட்டு கொடுப்பாங்க எப்படினாலும் பிசைஞ்சு கொடுப்பாங்க அது உங்களோட ஆப்ஷன் அகைன் வந்து ஒரு கிழங்கு கொடுங்க ஓகேங்களா டெய்லி அதே மாதிரி கிழங்கு எய்தர் கிழங்கு அப்படி இல்லைன்னா கேரட் ஜூஸ் கேரட் ஜூஸ்னா பச்சை கேரட் பச்சை கேரட் சும்மா பெருசா இருந்தா ஒரே ஒரு கேரட் குட்டி குட்டியா இருந்தா ரெண்டு கேரட் போட்டு தோராயமா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கேரட் போட்டு கேரட் ஜூஸ் ரெகுலராகவே கொடுங்க ஆக்சுவலி இந்த பச்சைய கேரட் அப்படின் போதான் எனக்கு வந்து இதில் ஒரு விளக்கம் கொடுக்கவே நான் விருப்பப்படுறேன் என்னோட பேஷன்ஸ்க்கு நான் ஒரு முறை ஒரு பேஷன்ஸ் சொன்னேன் அம்மா பச்சையா கேரட் சாப்பிடுமா அப்படின்னா அந்த லேடி வந்து திருப்பி ஒரு மா ஒரு வாரம் வாரம் கழிச்சு வந்தாங்க மேடம் என்ன மேடம் பச்சை கேரட் நீங்கள் சொன்னீங்க பச்சை கேரட் எனக்கு கிடைக்கவே இல்லை மேடம் அப்புறம் நான் ஆன்லைனில் போட்டு வாங்கினேன் அப்படின்னாங்க ஏம்மா பச்சை கேரட் நம்ம ஊரெல்லாம் இருக்குதும்மா அப்படின்னா இல்லையே மேடம் நீங்கள் பச்சை கேரட் தானே சொன்னீங்க ஆமாம் நான் பச்சை கேரட் தான் சொன்னேன் அப்படின்னா அப்புறம் தான் புரிய வருது எனக்கு ஆக்சுவலி நான் கேரட்டை ராவா இருக்கணும் பச்சையா இருக்கணும் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா சமைக்காம அவங்க என்ன பண்ணிருக்காங்க பச்சை கலர் கேரட்டை தேடி இருக்காங்க புரியுதுங்களா சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கணும் அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் நான் சொன்னேன் ஆஹ் இந்த ஃபேஸ்க்கு வந்து அவங்க ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷனோட வந்தாங்க நான் சொன்னேன் அம்மா ஃபேஸ்க்கு பன்னீர் இருக்கலமா பன்னீர்ல இந்த பவுடர் கலந்து போடுங்க அப்படின்னு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த பேஷண்ட் வந்தாங்க மேடம் எங்கள் வீட்டுக்கார என்ன சரியாக திட்டாரு மேடம் உனக்கு வேற வேலை இல்லை டாக்டர்மாக்கு வேற வேலை இல்லை அப்படின்னா ஏன் மேடம் அப்படின்னா பன்னீரை போய் உட்காந்து தேய்ச்சுன்றிருக்கு இது போய் மூஞ்சிக்கு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் திட்டினாரு அப்படின்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நான் என்ன சொன்னேன் ஏமா பன்னீரை போய் தேய்ச்சா என்ன ஆகும் ஒன்றும் ஆகாதே எல்லா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லயும் வந்து பன்னீர் வந்து யூஸ் பண்றாங்க தானே அப்படின்னு எங்க மேடம் அது வந்து பன்னீர் போட்டு அந்த பவுடரை கலக்கவே முடியல திப்பி திப்பியே திப்பி நிக்குது நிக்குதுன்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நான் என்ன சொன்னேன் ஏமா திப்பி திப்பே நிக்குது அது ஈஸியா சந்தனம் மாதிரி குழஞ்சிடுமேம்மா அப்படின்னா இல்ல இல்ல மேடம் திப்பி திப்பே திப்பி திப்பே நிக்குது அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் அது கரையவே மாட்டேன் அப்படின்னாங்க அப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் மேடம் கரைய மாட்டேங்குது அப்படின்னா இல்லை மேடம் அது வந்து சாம்பாரில் இப்போ நம்ம பன்னீர் மட்டர் மசாலாலாம் வைக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து தோசைக்கல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை என்ன பண்ணால் அது வந்து நல்லா கரையும் அப்படின்னாங்க அப்புறம் நான் மிக்சியில போட்டு ஓட்டி அந்த பவுடரை போட்டு கலந்தாங்க அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு அவங்க சாப்பாடுல போடுற பன்னீரை வந்து அந்த பவுடரோட கலந்துருக்காங்கன்னு ஆக்சுவலி நான் சொன்ன பன்னீர் என்னன்னா ரோஸ் வாட்டர் ஸோ இதனால நான் உங்களுக்கு பச்சை கேரட்டு அப்படின்றத நான் தெளிவாகவே சொல்றேன் ரா கேரட் அதே மாதிரிதான் இன்னொரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கு மூளை இருந்துச்சு நான் என்ன சொன்னேம்மா பச்சை வாழைப்பழம் சாப்பிடு சாப்பிடுங்கம்மா அப்படின்னு இல்லை மேடம் எனக்கு வந்து பச்சை வாழைப்பழம் வந்து சளி பிடிக்கும் அப்படின்னாங்க உன்னி நான் சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா மஞ்ச வாழைப்பழம் சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க வந்து போனாங்க ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி வந்தாங்க மேடம் மஞ்சள் வாழைப்பழம் சாப்பிட்டே எனக்கு சரியா சளி பிடிச்சிடுச்சு மேடம் அப்படின்னாங்க நான் தான் சொன்னேன்னே மேடம் எனக்கு வாழைப்பழம் சளி பிடிக்கும் அப்படின்னு ஆமாம்மா அம்மா நீங்க பச்சை வாழைப்பழம் சளி பிடிக்கும்னு சொன்னீங்க நான் உங்களை மஞ்சள் வாழைப்பழம் தானே சாப்பிட சொன்னேன் அதெல்லாம் என்ன சளி பிடிச்சிச்சு அப்படின்னு இல்லை இல்லை மேடம் அதுவும் சளி பிடிச்சிச்சு எப்படிமா சளி பிடிச்சிச்சு அப்படின்னா மேடம் இந்த மோரிஸ் வாழைப்பழம் அவங்க சொல்றாங்க ஆக்சுவலி என்னன்னா மஞ்சள் கலர்ல புள்ளி புள்ளியா இருக்கும் பாத்தீங்களா அந்த வாழைப்பழம் சாப்பிட்டேன் மேடம் சளி பிடிச்சிச்சு ஆக்சுவலி அது பச்சை வாழைப்பழம் தான் பச்சை வாழைப்பழம் மஞ்சள் கலரா இருக்கும் சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து பேஷன்ஸ் வந்து நிறைய தப்பு தப்பா புரிஞ்சுக்கின்னு இப்படி என்ன வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லேயே கொண்டு வருவாங்க சோ அதனால நான் உங்களுக்கும் தெளிவா சொல்றேன் பச்சை கேரட் அப்படிங்கிறது ரா கேரட் ஓகேங்களா அந்த ரா கேரட் ஜூஸ் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து என்ன பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பொன்னாங்கண்ணி கீரைங்க பொன்னாங்கண்ணி கீரைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷனை ஷார்பன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு பொன்னாங்கண்ணி கீரையை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம சாப்பிடும் போது பகல்லயே நட்சத்திரம் தெரியும் அப்படிம்பாங்க ஆக்சுவலி பகல்ல நட்சத்திரம் இருக்குமா இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஓகேங்களா ஏன்னா அந்த பிரைட்னஸ்னால சன் ரேஸ்னோட ஏகப்பட்ட பிரைட்னஸ்னால அந்த நட்சத்திரங்கள் வந்து மறைக்கப்படும் நம்மளோட பார்வைகள் பார்வை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஷார்ப்பா இருக்காது கூர்மையா இருக்காது அதனால நட்சத்திரம் நம்மளுக்கு தெரியாது ஆனா இந்த பொன்னாங்கன்னி கிரையை சாப்பிடும்போது பகல்லே நட்சத்திரம் தெரியும் அப்படிம்பாங்க ஸோ அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல எடுக்கிறது அதோட அப்சார்ப்ஷன் ஜாஸ்தி இருக்குங்க இப்ப தோசை பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா போட்டு தோசை போட்டுக்கலாம் இல்ல நம்ம சாம்பார் வைக்கிறோம் கிரேவி வைக்கிறோம் இட்லி தோசை வைக்கிறோம் ஒரு கிரேவி வைக்கிறோம்னா அதில் பொண்ணாங்கண்ணிக்கீரை போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பொன்னாங்கண்ணிக்கீரை கூட்டு பொரியல் இப்படி எதுவும் என்ன செஞ்சுக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை காலையிலே கொடுக்கும்போது அதனோட அப்சப்ஷன் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதை ஃபாலோ பண்ணிட்டு பிள்ளைங்க கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு கண்ணுக்கு அப்படின்ற ஒரு பயிற்சியை நீங்கள் கொடுத்துட்டு ஆரோக்கியமான உணவு முறைகளையும் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு மெயின்டைன் பண்ணும் போது கண்ணாடி அப்படின்றத ஈஸியாக கழட்டி போட்டுடலாங்க இது வந்து உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களோட கண் பார்வை வந்து நல்லா மேம்படுறது உங்களுக்கே தெரியும் டாக்டர்ஸே சொல்லுவாங்க விஷன் வந்து முதல்ல விட இப்ப நல்லா இருக்குங்க சோ நம்ம இந்த மிரர்னோட பவரை லென்ஸ்னோட பவரை குறைக்கலாம் அப்படின்றது உங்க டாக்டரே உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த பதிவு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை பாக்குறேன் தேங்க்யூ